வந்தால் முடியும் தோழா. முன்பாக இருந்த சூழ்நிலை மிகப்பெரிய அளவிலே தேர்தல் சூழ்நிலை மாற்றம் அடைந்திருக்கிறது. பிப்ரவரி 17 தேதி தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற அஇஅதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாளிலே கூட்டணி அறிவிப்போம். இன்னைக்கு அறிவித்ததிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக மனோநிலை, ஒரு சமூக போராளியாக இருக்கிற பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை வெக்கம் மானம் சூடு சுரணை இல்லைன்னெல்லாம் பேசுகிற அளவுக்கு தடித்த வார்த்தைகள், அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் புத்தி குழம்பி போயிருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம். அதே மாதிரியாக பாரத பிரதமரை பார்த்து பிதற்றுகிறார்னு பேசுகிறாருங்க. யார் பூனை மேலே மதில் மாதிரின்னு பிதற்றி கொண்டே இருக்கிறாரோ அவர். அதுக்கு காரணம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலமான உடனே மதுனா தான் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம்னு நினைச்சார். அதற்கு பிறகு இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்தால் சிஎம் ஆகலான்னு. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கின்ற கூட்டணி என்பது மத்தியிலே திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற வலிமையான அரசு தொடரும். நேற்றைக்கு கூட எல்லா கருத்து கணிப்பாக தான் சொல்லுவோம், இன்னும் அதிகமாகும். பிரச்சாரம் நடக்க நடக்க 360 சீட்டு ஜெயிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் 0, கேரளாவில் கம்யூனிஸ்ட் 0. ஆகவே தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகள் எல்லாம் கலங்கி போயிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை வந்து சரக்கு மிடுக்குங்கிற பேச்சை பேசி எல்லா இந்து சமுதாய ஆண்களும் ஆண்மையில்லாதவர்கள், பெண்கள் அலையறவங்கன்னு பேசிய திருமாவளவனோட திமுக கூட்டணி, அதே மாதிரியாக சனாதன ஹிந்து தர்மத்தை வேறறுப்போம்னு சொல்லக்கூடிய மதவெறி சக்திகள் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த நாட்டை வெட்டி பிளந்த முஸ்லீம் லீக்கை கட்சிக்குள்ளே வச்சுருந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னா கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேப்பா இருக்குது மது எங்கே போச்சுங்கிறத மாதிரி ஒட்டு மொத்த பிரிவினைவாத தீய சக்திகள் இன்றைக்கு ஒன்றா சேர்ந்துருக்கு. அதோட மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்கு சாலை வரக்கூடாது, தொழிற்சாலை வரக்கூடாது, வேலைவாய்ப்பு வரக்கூடாது, இங்கு முன்னேற்றமே ஏற்படக்கூடாது என்று பேசுகின்ற ஒட்டுமொத்த கும்பல் என்று ஒன்றா சேர்ந்திருக்கு. ஆகவே தேசபக்தி சக்திகள், இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கிறது மட்டுமில்லை, ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் வாக்கு கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏனென்றால் இவளோட தேசபக்திக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட், அமெரிக்கா பாகிஸ்தானுக்குள்ளே இறங்கி ஒசாமா பின் லாடனை கொன்று நாங்கள் தூக்கி போட்டுட்டோன்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஒசாரா ஏதாவது ஒரு ஊடகம் கேட்டுதா, எங்கேயாவது டாக் ஷோ விவாதம் நடந்துதா? இந்த தேசத்தில் இராணுவத்தை நம்பாத ஒரு தேச விரோதிகள் காங்கிரஸ் திமுக போன்ற அனைத்து தீய சக்திகளும் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த நாட்டில் இராணுவத்தை நம்ப மாட்டீங்களா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, ஏர் ஸ்ட்ரைக்கு, இராணுவம் சொன்னதை நாங்கள் சந்தேகிப்போம். அமெரிக்காவில் சந்தேகித்தார்களா? எல்லாரும் தேசபக்தர்கள், அந்த நாட்டின் மீது பற்று இருக்குது. இங்கே இவர்களுக்கு நாட்டு பற்றே இல்லை, ஆனால் இத்தாலி பற்று இருக்கின்ற கும்பலத்தை நாம் இந்திய பற்று எதிர்பார்க்க முடியுமா? ஆகவே இன்றைய தினம் இது சாதாரண ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான போட்டி இல்லை. இந்த நாடு நல்லவர்கள் கையில், ஊழல்லாத நேர்மையான நாட்டுப்பற்று உள்ளவர் கையில் இருக்கணுமா, இல்லை சந்தர்ப்பவாதிகள்? நேற்று வரை உத்தரவுத்தர் பேசாமல் இருந்து வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கும் எப்படிப்பட்ட உறவு எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் கலைஞர் அவர்களை கொல்ல இவர் திட்டமிட்டார்னு கலைஞரே சொன்னார். என்னை கொலை செய்ய வைகோபாலசாமி, அன்னைக்கு வைகோபாலசாமி அப்புறம்தான் வை சொன்னது நீங்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த 100 நாள் 150 நாள் ஆக்கியிருக்கோம், 100 ரூபா சம்பளத்தை 240 ரூபாயாக உயர்த்தியிருக்கோம். அப்போ இவ்வளோ வடிகட்டுன்னு பொய் சொன்ன பொய்யர்கள் சொல்கிற புள்ளி விவரத்தை நாம் எடுத்துக்க முடியுமா? ஆகவே அந்த பொய்யர்களின் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பது என்பது தமிழ் மக்களுடைய கடமை. நன்றி.